யோசனையில தப்பு இல்ல, அவன் சிந்திச்சா அதுலயும் தப்பு இல்ல, சிந்திச்சு அதே அடிப்படையில முடிவு எடுத்த மார்க்கை ஏத்துக்கிடுவோமா? அது ஏத்துக்கிட்டாச்சுன்னா இன்னைக்கு கசர தொழுகை என்பதை இல்ல நினைக்கலாம். இந்த ரெண்டரை காயத்து என்பது பயணத்துல தொழுகை என்பது, அதாவது குறிக்கி தொழுவது என்பது இல்ல. ஏன் அவ்வளவு லேசா இருக்குது? நம்ம இப்படி எல்லாம் கொண்டு வர முடியுமா? அலிரல்லாத்தல் அனுகு அவர்கள் இவ்வளவு அற்புதமா சொல்றாங்க, லவ்கா நதீனோ விராய், மார்க்கம் என்பது என்னுடைய சிந்தனையின் அடிப்படையில் இருக்கும் என்றால், நான் என்னுடைய மூளையை கசக்கி கசக்கி இதுக்கு இதுதான் சட்டம், அதுக்கு அதுதான் சட்டம், இதை இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் என்ற நிலை இருக்கும் என்றால், நான் கால் உரைக்கு மசை செய்வதை அலிரல்லா தலானு அவங்க சொல்றாங்க, கால் உரைக்கு மசை செய்வதை காலுக்கு மேல செய்யாம காலுடைய அடிப்பாகத்துல நான் செய்வேன். என்னன்னு விளங்குதான்? அதாவது ஒளி செய்யும் போது காலை கழுவணும். இஸ்லாத்துல இன்னைக்கும் ஒளி செய்யும் போது காலை கண்டிப்பாக கழுவணும். ஒருவர் வந்து சாக்ஸ் அணிந்திருக்கிறார், காலுரை அணிந்திருக்கிறார் என்றால், அவருக்கு இஸ்லாம் ஒரு சலுகையை தருது. என்ன சலுகையை தருகிறது? அவர் சாக்ஸ கழட்டி கழட்டி ஒளி செய்யும் போதெல்லாம் சாக்ஸ கழட்டி 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 காலை கழுவணும்னு அவசியம் இல்ல. முதல்ல காலை கழுவி சுத்தமா ஆக்கிட்டு அவர் சாக்ஸ் அணிஞ்சுக்கிட்டாருன்னா, அடுத்தாக்க ஒளி செய்கின்ற பொழுது சாக்ஸ கழட்டாம சாக்ஸனுடைய மேல்புறத்துல காலுடைய மேல்புறத்துல அவர் மசூதி செஞ்சா போதும் என்று மார்க்கம் சட்டம் சொல்லுது. அந்த சட்டத்தை அலிரல்லா தலான அவங்க சொல்றாங்க, என்னுடைய சிந்தனையின் அடிப்படையில மார்க்கம் இருக்கும் என்றால், காலுடைய காலுடைய மேல் பகுதியில நான் மசூதி செய்ய மாட்டேன். எப்படி செய்வேன் தெரியுமா? காலுரையினுடைய கீழ்பகுதியில தான் நான் மசூதி செய்வேன். யதார்த்தம் தானே? யோசிச்சு பாருங்க, ஒரு ஆள் சாக்ஸி மாட்டிக்கிட்டு அப்படியே நடந்து வருகிறார், தூசி படலாம், வேற ஏதாவது பொருள் படலாம், எங்க படும்? காலுக்கு மேல படுமா காலுக்கு கீழே படுமா? யதார்த்தமா நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா கீழே தான் படும். அப்ப மசூதி எங்க செய்யணும்? மேலே செய்வது போல கீழே தானே செய்யணும். ஆனா நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே செய்யும், இதுதான் ரசூலுல்லாஹி சுன்னத்து அப்படின்னு காட்டி தராங்களா இல்லையா? இது அவர்கள் அழகாக சொல்றாங்க, நபி அவர்கள் அப்படி செய்யவில்லை என்றால் நான் கீழே தான் செஞ்சிருப்பேன், ரசூல மேல்பாகம் செய்ய சொல்றாங்க. இதுதான் மார்க்கம், இதுதான் மார்க்கம். இந்த மார்க்கத்தில் கொண்டு போய் என்னுடைய அறிவை, என்னுடைய சிந்தனையை, என்னுடைய மற்ற விவகாரங்களை இந்த விஷயத்துல, வணக்க விஷயத்துல போய் தீர்மானிக்க முடியாது. இப்ப விவகாரத்துக்கு வாருங்க, இதெல்லாம் பல தடவை கேள்விப்பட்ட செய்தி. பிறைய விஷயத்துக்கு வாங்க, இன்னைக்கு கொஞ்சம் பேர் நோன்பு வச்சிருக்கிறான், நேற்று கொஞ்சம் பேர் நோன்பு வச்சதாக கேள்வி. என்னப்பா ஒரே பதில், என்ன பதில்? நீங்கெல்லாம் வந்து ரசூலாவோட காலத்து மாதிரி கண்ணாலதான் பிறைய பார்க்கணுங்கிறீங்க. அறிவியல் உலகம், அறிவியல் உலகத்துல போய் நின்று கண்ணால பார்க்கலாமா? ஓ அறிவை பயன்படுத்தி. இஸ்லாம் என்ன அறிவியலுக்கு எதிரா? மார்க்கம் என்ன அறிவியலுக்கு மாற்றமா நடக்க போது? அறிவை பயன்படுத்தி எதுக்கு போய் கண்ணால பார்த்துக்கிட்டு அலையிற? சயின்டிஸ்டுகள் என்றைக்கு முதல் பிறை என்றார்களோ அதை காலண்டரா போட்டிருக்கிறாங்களே, அதை ஏத்துக்கிட்டு போ. ஏப்பா பிறை பார்க்கிறது என்பது, பிறை பார்த்து நோன்பு வைக்கிறது மார்க்கமா? மார்க்கம் இல்லையா? மார்க்க அறிவுபூர்வமானது வணக்கத்தில் அறிவை செலுத்தலாமா? அதுதான் கேள்வி. இந்த அடிப்படை விஷயத்தை எல்லாருமே மறக்கிறோம். வணக்கத்தில் கொண்டு போய் அறிவை பயன்படுத்தலாமா? அப்படி அறிவை பயன்படுத்தலாம் என்றால் இதே மாதிரி கொள்கையில பயன்படுத்தி, ஜகாத்து கொடுக்கக்கூடிய விஷயத்துல பயன்படுத்தி, நோம்பு விஷயத்துல பயன்படுத்தி, எல்லாத்திலையும் பயன்படுத்தி. அப்ப அதுக்கு மட்டும் என்ன சொல்றோம்? ஒரு இமாம் வேணுங்கிறோம், பேங்க் சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணுங்கிறோம், அவரை துளை வைக்கணுங்கிறோம், அதுக்கு பின்னா நாமளும் தொழணுங்கிறோம். ஏன் இதெல்லாம் அறிவை பயன்படுத்தி ஒரு ரோபோட்டை கொண்டு வைக்க வேண்டியதானே? பேங்க் சொல்றதுக்கு எதுக்கு மோயினாரு? பேசாம ஒரு கம்ப்யூட்டர் கொண்டு வந்து வச்சாச்சுன்னா அற்புதமா பேங்க் சொல்லுமே. நம்ம ஆள் தான் தூங்கிடுறானே பேங்க் சொல்றதுக்கு, நம்ம ஆட்கள் நிறைய பேர் தூங்கிறானே. கம்ப்யூட்டர் தூங்குமா? கரெக்டா ப்ரோக்ராம் பண்ணி செட்டப் பண்ணி வச்சாச்சுன்னா அவ்வளவு அற்புதமான குரல்ல ஒரு செகண்ட் கூட முன்ன பின்ன இல்லாம அழகா பாங்க சொல்லிட்டு போயிருமே. ஏன் அறிவை அதை பயன்படுத்துங்களேன் அப்ப மட்டும் வருது? இல்ல அதுல அறிவை பயன்படுத்தக்கூடாது. அதுதான் இது
பாங்கு சொல்றது அது எப்படி வணக்கமோ அதுல எப்படி அறிவை பயன்படுத்த கூடாதோ, அது எப்படி மார்க்கமோ அதுல எப்படி நம்முடைய சிந்தனையை பயன்படுத்த கூடாதோ, அதே போன்று பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள், பெருநாளை கொண்டாடுங்கள் என்பதும் ஏன் கருத்து கிடையாது. ரசூலுல்லா சொன்ன ஒரு அற்புதமான மார்க்கம். அதனால செய்யறோம். ஏன் போய் பிறையை கண்டுபிடிக்க பெரிய கஷ்டமா? ஏன்னா இன்னைக்கு தான் இந்த சயின்ஸ் வந்துச்சா? ரசூலுல்லாவுடைய காலத்துல இல்லையா? ரசூலை அழகா சொல்லிட்டு போயிருக்கலாமே, இன்னைக்கு பிறகு வரும், நாளைக்கு பிறகு வரும் என்று அழகா தீர்மானிச்சுட்டு போயிருக்கலாமே. எதுக்கு பார்க்க வச்சாங்க? அல்லாவுக்கு என்ன பெரிய கஷ்டமா? அன்றைக்கு அறிவு வளரல. உண்மை ரசூலுல்லாவுடைய காலத்துல வேண்டுமானால் சயின்ஸ் இல்லைன்னு சொல்லலாம். அல்லாவுக்கு என்ன? அல்லாவுக்கு சயின்ஸ் தெரியாத ரசூலுல்லாவுடைய காலத்துல? ரசூலுல்லா இதெல்லாம் சொன்னது என்ன? தன்னுடைய சொந்த கருத்தாவ சொன்னாங்க. பிறைய பார்த்து நோம்பு வைங்க, பிறைய பார்த்து பெருநாள் கொண்டாடுங்கன்னு ரசூலுல்லாவுடைய சொந்த கருத்தா? அல்லாவுடைய வகிதானங்க. வகி அல்லாவுக்கு எல்லாம் தெரியுமா இல்லையா அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. திங்கட்கிழமையில இருந்து நோன்பு, செவ்வாய்க்கிழமையில இருந்து நோன்பு, நான் வகியை அறிவிக்கிற பின்பற்று அப்படின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. எதுக்கப்பா இது? ஏன் இதை ரசூல நடைமுறைப்படுத்துறாங்கன்னா, ஒவ்வொரு காலத்திலும் இது வேணும், பிறைய பார்த்துதான் செய்யணும், இது ஒரு வணக்கம். இதுல கொண்டு போய் நம்முடைய அறிவை திணித்தோம் என்றால், நம்முடைய அறிவை பயன்படுத்தினோம் என்றால், விவகாரம் மார்க்கத்தில் இருந்து தடம் புரண்டு வேற எங்கேயோ போய்விடுவோம். எனவே ஒவ்வொரு விஷயம், எவ்வளவு கருத்து வரட்டும், எவ்வளவு விவகாரத்தை கொண்டு வரட்டும், இது ரசூலா காட்டி தந்தாங்களா? இப்ப அதுதானே திரும்ப ஒரே ஒரு கருத்தை கேட்கிறோம். எப்ப நீ 1000 சயின்ஸ் வரட்டும், எது வந்துட்டு போட்டும், ஒன்னே ஒன்ன கேட்கிறோம். ரசூலா செஞ்ச மாதிரி நான் இன்னைக்கு செஞ்சா நரகமா? இன்னைக்கு பதில் வர மாட்டேங்குது. சொர்க்கம் தான், அப்ப அதுமாதிரி செஞ்சுட்டு போறேன். நீ செஞ்ச மாதிரி நரகமா சொர்க்கமானு டிக்ளேர் பண்ண இயலாது. ஒருவன் சயின்ஸ் அடிப்படையில் பிறையை பார்த்து தீர்மானிக்கிறான் என்றால், அந்த வழி சொர்க்கத்துக்கு தான் கொண்டு செல்லும் என்பதை குர்ஆன் ஹதீஸோடு நிரூபிக்க முடியுமா? ஆனால் நபி அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் இன்றைக்கும் நான் என்னுடைய கண்ணால், புறக்கண்ணால், கண்ணால தான் பிறையை பார்த்து நோன்பு வைப்பேன், பெருநாள் கொண்டாடுவேன் என்று சொன்னால் டிக்ளேர் பண்ண முடியும். குர்ஆன் ஹதீஸை வைத்துக் கொண்டு அந்த காரியம் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு காரியம் என்று டிக்ளேர் பண்ண முடியும். இப்படி சொல்லும் போது பெரிய அறிவார்ந்த காரணமாக காப்பாங்க. தொழுகைக்கு மட்டும் நீங்க வந்து சூரியனை பார்த்தா தொழுகிய கரெக்டா 12:50, 12:20 பாங்குன்னு போடுறீங்களே, சுபு 5:20 பாங்குன்னு போடுறீங்களே, இது மட்டும் என்ன? இது ரசூலா காட்டி தந்தாங்க, போட சொன்னாங்க ரசூலுல்லா, முடிஞ்சு வச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்தில் இதே போன்று கடுமையான ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது. பஞ்சம் ஏற்படுகிற அந்த நேரத்தில் நபித்தோழர்கள் ரசூலாட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு கடுமையாக பஞ்சம் வந்துருச்சு, நீங்க துவா செய்யுங்க, மழை வேணும், மழை பொழிகிறது. நபித்தோழர்கள் சொல்றாங்க, ஏறத்தாழ ஒரு வார காலமாக நாங்கள் சூரியனை பார்த்தது கிடையாது, ஒரு வார காலமாக சூரியனை நாங்கள் பார்த்தது கிடையாது என்று நபி தொழ சொல்றாங்க. இந்த ஒரு வார காலமா ரசூலா எப்படி தொழுதாங்க? சூரியனே இல்ல, எப்படி தொழுதாங்க? கணிச்சுதான் தொழுதாங்க. சூரியனை கணிக்க சொன்னாங்க இந்த ஹதீஸ்ல இருந்து, இதுல இருந்து அப்படித்தான் விளங்க முடியும். அந்த அடிப்படையில ஒவ்வொரு வக்து தொழுகையும் கணிக்கலாம். ஒரு ஆள் வந்து நான் சூரியனை பார்த்துதான் தொழுவேன், தொழுதுட்டு போகலாம், ரெண்டுக்கும் ஆதாரம் இருக்குது. இதே மாதிரி சுத்தி வளைச்சுனா ஒண்ணு வேண்டாம், இந்த தொழுகைக்கு ரசூலுல்லா கணித்தார்கள் என்று எப்படி நேருக்கு நேரான ஆதாரம் இருக்குதோ, அதே மாதிரி பிறையை பார்க்காமல் கணித்தார்கள், சயின்ஸ் அடிப்படையில் எடுக்க சொன்னார்கள் அப்படின்னு சொன்னா இவ்வளவு பிரச்சனையா? இதுக்கு இடையில உங்களுடைய வாதம் என்ன தெரியுமா? ஒத்துமையா இருக்கணுமா? அண்ணனுக்கு ஒரு பேர்னா, தம்பிக்கு ஒரு பேர்னா, பொண்டாட்டிக்கு ஒரு பேர்னா, புருஷனுக்கு ஒரு பேர்னா, வாப்புக்கு ஒரு பேர்னா, ஆகா ஒரு வாரம் ஃபுல்லா பெருநாள் வாரமா கொண்டாடிட்டு இருக்கான். ஊவ பேசுறாங்க, ஊர் ஊரா போய் ஒத்துமை வேணும். எங்கப்பா இருக்குது ஒத்துமை? எங்க இருக்குது ஒத்துமை? இத மாதிரி கேலி கூத்தான, மோசமான, இஸ்லாத்துக்கு விரோதமான தௌஹீத்ங்கிற பேர்ல செய்யக்கூடிய உலகத்துல யாருமே பார்க்க இயலாது. அவ்வளவு அசிங்கமான ஒரு செயலை மார்க்கத்தின் அடிப்படையில அறிவை கொண்டு போய் மார்க்கத்துல புகுத்தி இவ்வளவு அசிங்கமான நிலையை கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு நேரத்துல சுன்ன ஜமாத்துல நாமெல்லாம் இருக்கும் போது தமிழ்நாடு முழுவதும் ஒரு பேர் நாள் தான். நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்களேன், எல்லா இடத்துலயும் கேரளா தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா ஒண்ணு. இன்னைக்கு அப்படி இல்ல, ஒரு தெருவுக்கு 4 பேர் தான். யார் குடந்தா? ஒரு தெருவுக்கு 4 பேர்னா கொண்டு வந்து யாரு? என் அறிவை நீ பயன்படுத்தின, மார்க்கத்தில் கொண்டு போய் சிந்தனையை பயன்படுத்தின. மார்க்கத்தில் சிந்தனையை கொண்டு வந்தால் இவ்வளவு குழப்பமும் முசீபத்துகளும் சித்னாக்களும் ஏற்படும் என்பது யதார்த்தமான உண்மை. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இந்த அல்லாஹ் சொன்னான, அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டி தந்தாங்களே, குர்ஆன் ஹதீஸை விட்டு நாம பிசரக்கூடாது, மாறுபட்ட ஒரு வழியில போகக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. இந்த வழியில வாழ வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. வாஹிர தவான.